நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சி நாளொருமேனே பொழுதூர் வண்ணம் என்பது போல பல நூறு எபிசோடுகளை கடந்து வெகு சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காகவே காலை வேளையில் காத்திருக்கின்ற பக்த கோடிகள் ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் என்று ஒரு பெரிய எண்ணிக்கையை அது எட்டியிருக்கிறது. அனைத்திற்கும் ஒரே ஒரு காரணம்தான். அந்த காரணத்திற்கு ஒரு பெயர் இருக்குமானால் அந்த பெயர் மகா பெரியவா என்கின்ற நம்முடைய காஞ்சி மாமுனி அவர்கள்தான். அவருடைய வாழ்க்கையில்தான் எத்தனை எத்தனை சம்பவங்கள், எத்தனை எத்தனை அனுபவங்கள், எத்தனை எத்தனை உபதேசங்கள், எத்தனை எத்தனை அற்புத கருத்துக்கள், அவைகள் நம் நெஞ்சுக்கு நிறைவை ஒரு புறம் தருகிறது, கருத்திலே தெளிவை ஒருபுறம் நமக்கு உருவாக்குகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக மனதிற்கு பேரமைதியை அது தருவதாக இருக்கிறது. அதனால்தான் 60 வயதிற்கு மேல் ஓய்வு வாழ்க்கை என்று வாழ்கின்ற பல சான்றோர் பெருமக்கள் காலை வேளையிலே இந்த நிகழ்ச்சிக்காக தவம் இருக்கிறார்கள். இது ஒரு இது இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இது இப்படித்தான். ஏன்னா அவர் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய மதிப்பு, அவர் சம்பாதித்து வைத்திருக்கும் மரியாதை இருக்கிறதே, அது அந்த அளவிற்கு உயர்வானது, அந்த அளவிற்கு அதாவது ஈடு இணை சொல்ல மாட்டாதது. இன்றைக்கு கூட நான் இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு அவர் சொன்ன ஒரு அற்புதமான கருத்தை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நம்முடைய மதத்தை பற்றி எண்ணும் பொழுது முதல்ல நமக்கு எண்ணிறந்த தெய்வங்கள் நினைவுக்கு வருவார்கள். தெய்வம் ஒன்று தான், ஆனால் அந்த ஒரு தெய்வம் பல வடிவாக நம் மதத்திலே காட்சி தருகிறது, பல சக்தி அம்சமாக அது காட்சி தருகிறது. ஆனாலும் வேதம் ஒன்று, நால்வகை வேதம் என்று அந்த வேதங்களை பிரித்திருக்கிறார்கள். 4 வேதம், 6 வேதாங்கம், 4 வேத உபாங்கம் என்று இதை பிரித்திருக்கிறார்கள். மீமாம்சை, நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம் என்று இந்த 4 வேத உபாங்கங்கள் இருக்கிறதே, இவைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இவைகள் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விதத்தை பெரியவர் அவர்கள் நமக்கு எடுத்து கூறுகிறார். இதில் மீமாம்சைனா என்ன, அதாவது ஒவ்வொன்றுக்கும் அவர் விளக்கம் கொடுக்கிறார். மீமாம்சைனா என்ன அப்படின்னு அவர் சொல்கிறார், நல்ல விஷயத்தை பற்றின ஒரு ஆராய்ச்சி. மீமாம்சைனா நல்ல ஒரு விஷயம், அதை எடுத்துக்கொண்டு ஆராய்வது. சொல்லப்போனால் வேதம் ஒரு மிகச்சிறந்த விஷயம். அந்த வேதத்தை விசாரித்து ஆராய்ந்து அர்த்தம் சொல்லுவது, முதல்ல அதை ஆராய்வது, பின்பு அதற்கு அர்த்தம் சொல்லுவது. அடுத்து மந்திரத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கறது, பயன் என்ன, அந்த மந்திரத்தாலே விளையக்கூடிய பயன் என்ன என்று எடுத்து சொல்லுவது. மீமாம்சை பற்றி சொல்லும் பொழுது அதற்கு சூத்திரம் செய்தவர் ஜெய்மினி அப்படிங்கிற ஒரு ரிஷி, அவரை பற்றி பெரியவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். இறுதியாக ஒரு அற்புதமான கருத்தை சொல்கிறார். வேதம் என்பது உண்மையில் என்ன தெரியுமா, ஈஸ்வரன் போட்டிருக்கும் ஒரு சட்டம். இப்போ நம்ம பாரத தேசம் இருக்குது, பாரத தேசம் ஒரு சட்டம் போட்டு அந்த சட்டத்துக்குள்ளே தான் இந்த நாட்டை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. சட்டத்தை மீறினால் அது நமக்கும் நல்லதில்ல, நாட்டு மக்களுக்கும் நல்லதில்ல. அதே போல் வேதம் அப்படிங்கிறத பற்றி பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஈஸ்வர சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபடி மேலே போகிறார். ஆதி அந்தம் இல்லாத நித்திய சட்டம் ஈஸ்வர சட்டம், அதுக்கு ஆதி கிடையாது, அதுக்கு அந்தமும் கிடையாது. அதாவது எங்கே எப்போ தோன்றியது என்று தெரியாது, எப்பொழுது முடிவு என்பதும் தெரியாது, அப்படிப்பட்ட ஒன்று அது. நித்திய சட்டம், அது எல்லா காலத்திற்கும் ஆனது அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லிட்டு நாம் பிரஜை, ராஜா யார் அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரன், அவன்தான் நமக்கெல்லாம் ராஜா. ராஜா எப்பொழுதுமே நாட்டை எப்படி ஆட்சி செய்வார், ஒரு ராஜா வந்து தான் ஒருத்தராக இருந்து கொண்டு பெரிய ஒரு நாட்டை நிர்வாகம் செய்ய முடியுமா? அவர் வந்து தனக்கு கீழே மந்திரிகளை வைத்திருப்பார், ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மந்திரி, அந்த மந்திரி தனக்கு கீழே தன் துறைக்கு கீழே பல அதிகாரிகளை வைத்திருப்பார், அந்த அதிகாரி தனக்கு கீழே பணிபுரியக்கூடிய பலவிதமான பணிகளை செய்யக்கூடிய ஊழியர்களை வைத்து கொண்டிருப்பார். இப்படி நாம் வந்து அதை கணக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நீண்ட
வரிசை அதிலே தோன்றும். ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஆஃபீஸில் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், பிரசிடெண்ட், அதுக்கு கீழே உதவி மேலாளர், அதுக்கு கீழே அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், அதுக்கும் கீழே அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய கிளார்க்கு, குமாஸ்தா, அதுக்கு கீழே அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய அப்ரண்டிஸ், அப்புறம் இப்படி அப்படியே ஒரு வரிசை, இறுதியாக ஆஃபீஸ் பாய், எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் கொடுக்கும். எல்லா விதமான வேலைகளுக்கும் அதற்கு ஏற்ப ஒருவர் தேவைப்படுகிறார். இப்படி அத்தனை பேரும் கொண்டது தான் ஒரு அலுவலகம். அதே போல் இந்த உலகம், இந்த உலகத்தின் ராஜா ஈஸ்வரன், அவனுடைய சட்டம்தான் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்கிறார். இதில் அவனோட அதிகாரிகள் யார் தெரியுமா? இந்திரன் முதல் பஞ்சபூதாதியர்கள் தான் அவனோட அதிகாரிகள். இவர்களையெல்லாம் வைத்து கொண்டு தான் அவன் நம்மளையெல்லாம் நிர்வகிக்கிறான், இந்த பூமியை நிர்வகிக்கிறான். பஞ்சபூதங்களை அவன்தான் நிர்வகிக்கிறான், இந்திராதி தேவர்களை அவன்தான் நிர்வகிக்கிறான். சகலரையும் வைத்து கொண்டு ஒரு பெரிய பரிபாலனத்தை அவன் நம் வரையிலே செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகம், இந்த உலகத்தில் வாழ்கின்ற உயிர்களான நம் வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு சொல்லுகிறார். அடுத்து, நம்முடைய கடவுள் கொள்கை எது அப்படின்னு ஒரு கேள்வி. லோகத்தை உண்டு பண்ணி, நம்மை படைத்து, நமக்கான கர்ம பலன்களை தருகின்ற ஒரு பலதாதா. இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணால் கோடானு கோடி உயிர்களை படைத்தான், அதில் நம்மளையும் படைத்தான், படைத்து அவன் என்ன பண்ணுறான், நம்மளையெல்லாம் படைத்து நம்முடைய கர்மத்திற்கு ஏற்ப அவன் நமக்கு வந்து பலாபலன்களை தருகிறான். நம் நல்லது, நம்முடைய கெட்டது ரெண்டுக்கும் அவனே பொறுப்பு அப்படின்னு ரொம்ப ஒரு அழுத்தமாக சொல்கிறார். சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் மீமாம்சகர்கள், அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் மீமாம்சகர்கள். மீமாம்சகர்கள் என்ன சொல்கிறா தெரியுமா? நம் நன்மை தீமைக்கு காரணம் நம் செயலே, அதாவது நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் அப்படிங்கிறது இவர்களுடைய கருத்து. முதல்ல என்ன சொன்னார்னா, மீமாம்சை அப்படின்னா நல்ல விஷயத்தை பற்றின ஆராய்ச்சி அப்படின்னு சொன்னார். வேதத்தை விசாரித்து ஆராய்ந்து அர்த்தம் சொல்லுவது அப்படிங்கிறது தான் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னார். இப்போது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது, நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு அவன்தான் காரணம் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை கொண்டவர்களுடைய கருத்து. இல்லை, நம் நன்மை தீமைக்கு காரணம் நம் செயலே அப்படிங்கிறது. இப்படி இது வந்து ஒரு ஒரு உபன்யாசத்தின் பொழுது பெரியவர் சொன்னது. அதாவது, வேதத்தை பற்றி சொல்கிறார், வேதாங்கத்தை பற்றி சொல்கிறார், வேத உபாங்கத்தை பற்றி சொல்கிறார், அது எதுக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். சொல்லிட்டு இப்படி அதற்கான இத்தனை வியாக்கியானங்களை சொல்கிறார். இதில் ரொம்ப அவர் அற்புதமாக சொன்ன ஒரு விஷயம் என்ன, மனசுக்குள்ளே நாம் பதிச்சு வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஈஸ்வரன் தான் நம் ராஜா, அவன் போட்ட சட்டம் தான் வேதம். அந்த வேதத்தை நாம், அந்த வேதம் சொன்னபடி, வேதத்தில் உள்ளபடி நாம் நடந்து கொண்டால் நாம் ரொம்ப பரம சௌக்கியமாக நல்ல விதமாக வாழ்வோம், நல்ல மழை பொழியும், நாட்டில் பயிர்கள் நன்றாக விளையும், நிறைய அமைதி நிலவும், எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்கள், பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது, ஒரு இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷமான, பசி இல்லாத, வலி இல்லாத, ஒரு அமைதியான, ஒரு அற்புதமான வாழ்வை நாம் வாழ்வோம். ஆனால் அப்படி நாம் வாழறோமா, நம்மளால் வாழ முடியறதா அப்படிங்கிறது அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மில்லியன் டாலர் கேள்வி. ஆனால் இப்படி இருந்தால் வாழ்வோம். அப்போ நமக்கெல்லாம் இன்றைக்கி நிறைய கஷ்டம் இருக்குது, நம்ம சௌகரியமாக வாழலை, அமைதி இல்லை நமக்குள்ள அப்படின்னு சொன்னால், நாம் வேதத்தை மறந்துட்டோம், வேதம் சொன்னபடி வாழவில்லை அப்படின்னு அர்த்தம். மீமாம்சகர்கள் சொல்லுகிறதை போல பலவித கருத்துக்கள், அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் நம்பிக்கொண்டு ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் அப்படி இருக்கக்கூடாது என்று பலவிதமான கேள்விகள் கேட்டுக்கொண்டு நாம் இன்றைக்கு அல்லலை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு, இப்போ அவர் என்ன சொல்கிறார், வேதம்தான் சிறந்த சட்டம், அதை கேள்வி கேட்கக்கூடாது, அது ரொம்ப சிறந்த விஷயம் அப்படிங்கிறத வந்து நாம் எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறார். அதாவது, எது நமக்கு மன அமைதி தருகிறதோ, எது நமக்கு சௌகரியம் தருகிறதோ, அதை வைத்தே அது சிறந்தது அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். அப்போது அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம், நாம் அப்போ அதனால் அமைதி இல்லாமல் இருக்கிறோம். அப்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம், இப்போ இருக்கக்கூடிய இந்த தன்மை இருக்கிறதே வேதத்தை மீறின தன்மை, வேதத்தை கேள்வி கேட்கிற, வேதத்தை குடைகிற, வேதத்தை பொய் என்று சொல்லுகிற ஒரு போக்கு இருக்கிறதே, அதனால் நாம் நிறைய ஏற்றத்தாழ்வு, நிறைய கஷ்ட நஷ்டங்கள், நிறைய வியாதிகள், பொண்ணு பெய்தால் நிறைய பெய்கிறது, இல்லைன்னா காஞ்சா ஒரேடியாக காய்கிறது போன்ற ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் நாம் இப்பொழுது பார்க்கிறோம் இல்லையா. இதைத்தான் பெரியவர் அவர்கள் அன்றைக்கு இப்படி இருந்தால்தான் சௌக்கியம், இப்படி இருந்தால்தான் ஸ்லாகியம் என்று அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே